தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் தளபதி பிள்ளைங்க எல்லாத்துக்குமே என்னோட மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேலையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகரோட ஒருத்தரோட செயல்னால மிரண்டு போன தமிழக முதல்வர் நேரில் அழைச்சி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு. வாங்க என்னென்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து ரொம்பவுமே அதிவேகமாக பரவி வந்துட்டுருக்கு. கொரோனா வைரஸ் காரணமாக இந்தியாவில் மட்டும் அதிகப்படியான உயிரிழப்புகள்லாம் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கிறது வந்து இந்தியாவில் ரொம்பவுமே மிகப்பெரிய தட்டுப்பாடாகவும் அமைஞ்சிருக்கு. தமிழகத்திலேயும் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து மிகப்பெரிய அளவில் தான் காணப்பட்டு வருது. ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்டெல்லாம் அதிகப்படியான ஆக்சிஜன்களை தயாரிக்கும்படி முதல்வர் வந்து ஒரு வேண்டுகோளையும் வச்சிருந்தாரு. அதற்கெனவே ஆக்சிஜன் கம்பெனிகள்லாம் நிறையாவே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தமிழக அரசை திண்டாடி கொண்டு இருக்கும் இந்த நிலையில் தளபதி விஜயோட ரசிகரான ஒருவர் வந்து இப்போ இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு எளிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மதுரை மகப்பூர் பாணியத்தில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனை டாக்டர் சர்மேஷ் கான் வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கார். இந்த கொரோனா இஷ்யூ காலத்தில் மக்கள் ஆக்சிஜன் இல்லாமல் தவிச்சு வரதை பார்த்துட்டு இவர் ஒரு புதிய செயலை கொண்டு வந்திருக்காரு. இந்த மிஷினை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஒரு கொரோனா நோயாளிக்கு மட்டும்தான் அந்த ஆக்சிஜன் சுவாசத்தை கொடுக்க முடியும். பட் இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து மூணு பேர்த்துக்கு நம்ம செப்பரேட்டாக அளவுகளை மாற்றி மாற்றியும் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் வந்து 1000 கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு வந்து 250 சிலிண்டர் இருந்தாலே போதுமானது தான், இந்த மிஷின் மூலிமா அதையவே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக அரசு இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நான் இன்னும் நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர்களை தயாரிக்க ரெடி அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் இவர் பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்த விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகள்லாம் தமிழக அரசு இவருக்கு கண்டிப்பாக உதவணும் அப்படின்னு தன்னோட பதிவை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஆக்சிஜன் தயாரித்த மதுரை சேர்ந்த விஜய் ரசிகர்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் விஜய் ரசிகரோட பெருமை எல்லாருக்குமே தெரிய வரும். இதே மாதிரி இன்னொரு தளபதியோட அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.